தலைமுறை செய்திகளில் நிமிட செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் மீது ஈரான் 200 மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டிலிருந்து பறந்து வந்த ஏவுகணைகளை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பான ஐண்டும் அழித்த போதும் ஒரு சில ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கின. 200 அதிகமான ஏவுகணைகள் அடுத்தடுத்து இஸ்ரேலை நோக்கி பறந்து வந்தன. ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது. இதனால் வானில் பட்டாசு வெடிப்பது போன்ற ஏவுகணைகள் வெடித்துச் சிதறின. இந்த தாக்குதல் குறித்த தகவல்கள் தீயாக உலகம் முழுவதும் பரவியவுடன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க படையினரை களமிறங்க தயாராக இருக்கும்படி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டார். அவசர ஆலோசனைக் கூட்டத்தையும் அவர் நடத்தினார். இஸ்ரேலுக்கு துணை நிற்போம் என்றும் அந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அதன்படி இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்கா மேற்கொள்ள உள்ளதாகவும் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தினால் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள ஈரான் போரை எதிர்கொள்ளவும் அஞ்ச மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் பெரும் தவறை செய்துவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஈரான் தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஈரான் பெரிய தவறை செய்துவிட்டதாகவும் அதற்கான விலையை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் உலகிலேயே சிறந்த வான் பாதுகாப்பு இஸ்ரேலிடம் உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நாட்டை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்ற தனது உறுதியையும் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கான தனது உறுதியையும் ஈரானின் ஆட்சியாளர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளின் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக ஈரான் உள்ளது என அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் சாடியுள்ளார். இஸ்ரேல் மீது ஈரான் அதிரடியாக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் அதிபர் ஜோ பைடன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கமலா ஹாரிஸ் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய மனித தன்மையற்ற தாக்குதலுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடுகளை சீர்குலைக்கும் நடவடிக்கையை ஈரான் முன்னெடுத்து வருவதாக சாடிய அவர் இஸ்ரேலுக்கு எப்போதும் அமெரிக்கா துணை நிற்கும் என உறுதிபட கூறினார். ஈரான் மற்றும் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதப்படையினர் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கினால் அமெரிக்கா வேடிக்கை பார்க்காது என்றும் கமலா ஹாரிஸ் எச்சரித்தார். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அங்குள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிவுறுத்தலில் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டுக்குள்ளேயே தேவையற்ற பயணங்களை தவிர்க்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எப்போதும் பதுங்கு தளங்கள் அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் இருக்கும்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூழ்நிலையை தொடர்ந்து கூர்மையாக கவனித்து வருவதாகவும் இஸ்ரேல் அதிகாரிகளுடன் பேசி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. அவசர தேவை ஏற்பட்டால் தூதரகத்தை தொடர்பு கொள்ளும்படியும் இதுவரை தூதரகத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளாதவர்கள் உடனடியாக பதிவு செய்து கொள்ளும்படியும் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் தாக்குதல் காரணமாக லண்டனில் இருந்து சென்னைக்கு வரும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் சவுதி அரேபியாவின் ரியாத் நகருக்கு திருப்பிவிடப்பட்டது. விமானம் சென்னைக்கு வர தாமதமாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல், லெபனான், சிரியா, ஈரான் உள்ளிட்ட பகுதிகளில் விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நேற்று பிற்பகல் 1 அளவில் லண்டனிலிருந்து சென்னைக்கு கிளம்பிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் துருக்கியிலிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக ரியாத் நகரத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. அதிகாலை 3:30 சென்னை வரவேண்டிய விமானம் தாமதமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு வரும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தைப் போலவே நூற்றுக்கணக்கான விமான சேவைகளும் மத்திய கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கும் போர் பதற்றம் காரணமாக தாமதமாகியுள்ளன. பஞ்சாப் உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் வெடித்தது. ஃபெரோஸ்பூர் மாவட்டம் ஜிராவில் இரு கட்சியினரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தனர். அப்போது ஒருவருக்கொருவர் கட்டைகள் மற்றும் கற்களை கொண்டு தாக்கிக் கொண்டனர். கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் வானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் பதற்றம் நிலவியது.
இந்த மோதலில் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ குல்பீர் சிங் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். ஆளும் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏ வான நரேஷ் கட்டாரியாவின் உத்தரவின் பேரிலேயே காங்கிரசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அக்கட்சியினர் குற்றஞ்சாட்டினர். காங்கிரசாரை முதலில் வன்முறையில் இறங்கியதாக ஆம் ஆத்மியினரும் பதிலுக்கு குற்றம் சுமத்தினர். செப்டம்பர் மாதத்தில் நாடு முழுவதும் 173,000 கோடி ரூபாய் GST வரி வசூல் ஆகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத வசூலை விட 6.5% அதிகமாகும். குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் 5% அதிகரித்து 11,024 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இதேபோன்று புதுச்சேரியிலும் கடந்த ஆண்டை விட 14% அதிகரித்து 225 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழை வட தமிழகத்தில் இயல்பை விட அதிகமாக பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட 18% அதிகமான மழை தமிழகத்தில் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இயல்பை விட மிக அதிகமாகவும் 17 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் மழை பதிவாகியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு 74%, நடப்பாண்டு 43% இயல்பை விட அதிகம் மழை பதிவாகியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை கேரளா, தமிழ்நாடு, தெற்கு கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், ராயலசீமா ஆகிய பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் அவர் கூறினார். கேரளா, தமிழகம், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ராயலசீமா, ஆந்திர பிரதேசம், இந்த 5 பகுதிகள் தான். அந்த 5 பகுதிகளுக்கு சேர்ந்து வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனுடைய படங்கள் நம்ம பார்க்கும்பொழுது, ஃபோர்காஸ்டுடைய மேப்பை வச்சு பார்க்கும்பொழுது, ஒரு குவாலிட்டேட்டிவாக நம்ம சொல்லலாம், வந்து வட தமிழகத்தில் இயல்பை விட அதிகமாகவும் தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ரஜினியின் இதயத்திற்கு வெளியே செல்லும் இரத்த குழாயில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு திட்டமிட்டபடி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்த குழாய் வீக்கத்திற்கான சிகிச்சைக்கு ஸ்டன்ட் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 2 நாட்களில் ரஜினிகாந்த் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட பலரும் ரஜினிகாந்த் பூரண நலமடைய வாழ்த்து தெரிவித்தனர். நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக விசாரித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நலம் விசாரித்ததாக தெரிவித்துள்ளார். தொலைபேசி வாயிலாக லதா ரஜினிகாந்திடம் பிரதமர் பேசியதாகவும், அப்போது ரஜினிகாந்த் குறித்து கேட்டறிந்ததாகவும் அண்ணாமலை கூறினார். அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள ரஜினிகாந்த் தற்போது நலமுடன் இருப்பதாக பிரதமரிடம் லதா ரஜினிகாந்த் கூறியதாகவும், அப்போது ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற வேண்டுவதாக பிரதமர் தெரிவித்ததாகவும் அண்ணாமலை அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுதப்படை மருத்துவ சேவைகள் பிரிவின் தலைமை இயக்குநராக அறுவை சிகிச்சை நிபுணரான வைஸ் அட்மிரல் ஆர்த்திசரின் பொறுப்பேற்றார். இந்த பொறுப்பை ஏற்கும் முதல் பெண் என்ற பெருமையை பெற்ற ஆர்த்திசரின், ஆயுதப்படை தொடர்பான மருத்துவ கொள்கை விவகாரங்களில் நேரடியாக பொறுப்பு வகிப்பார். 38 ஆண்டுகால மருத்துவ சேவையில் பல பொறுப்புகளை வகித்த ஆர்த்தி, இந்திய ஆயுதப்படைகளின் 3 பிரிவுகளிலும் பணியாற்றிய பெருமையையும் பெற்றிருக்கிறார். இவரின் அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் வகையில் 2021 விசிஷ்ட சேவா பதக்கம் மற்றும் 2024 அதிவிசிஷ்ட சேவா பதக்கமும் வழங்கப்பட்டது. கட்டுமானங்களை இடிப்பது தொடர்பாக நாடு தழுவிய விதிமுறைகளை வகுக்கப் போவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குற்ற வழக்குகளில் தொடர்புடையவரின் வீடுகள், கட்டடங்கள் சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் இடிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனால் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதனை விசாரித்த BR கவாய், KV விஸ்வநாதன் அமர்வு, நாடு முழுவதும் கட்டுமானங்களை இடிப்பது தொடர்பான பொதுவான விதிமுறையை வகுக்க உள்ளதாக தெரிவித்தது. அதே நேரம் சட்டவிரோத கட்டுமானங்களை இடிப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒருவர் குற்றஞ்சாட்டப்பட்டவர் அல்லது குற்றவாளி என்ற அடிப்படையில் மட்டுமே அவரது வீட்டை இடிப்பது சட்டவிரோதம் என நீதிபதிகள் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தினர். அதே நேரம் பொது இடங்களில் சட்டவிரோத கட்டுமானங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
தாங்கள் யாரையும் திருமணமோ அல்லது துறவரமோ மேற்கொள்வதற்கு வற்புறுத்துவதில்லை என ஈஷா யோகா அறக்கட்டளை மையம் விளக்கம் அளித்திருக்கிறது. கோவையைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனது இரண்டு மகள்களை ஈஷா யோகத்தில் யோகா கற்றுக்கொள்ள அனுப்பியதாகவும், ஆனால் அவர்கள் அங்கேயே தங்கிவிட்டதால் இருவரையும் மீட்டுத்தர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக கூறிய நீதிமன்றம், ஈஷா யோகா மையத்தின் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்ற விவரத்தை சமர்ப்பிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டது. தொடர்ந்து ஈஷா யோகா மையத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் அந்த மையத்திலிருந்து வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் மனுதாரர் காமராஜால் எழுப்பப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும், உள்நோக்கம் கொண்ட சிலரின் தூண்டுதலால் போராட்டங்களை நடத்தி தேவையில்லாத சச்சரவுகளையும் ஏற்படுத்தி வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தங்களுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஈஷா அறக்கட்டளை எச்சரித்துள்ளது. சென்னை ஹைதராபாத் இடையிலான ISL கால்பந்து தொடரின் லீக் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகள் கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் பெரிதாக பலன் அளிக்கவில்லை. இதனால் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. தொடர்ந்து பரபரப்பாக நடைபெற்ற இரண்டாம் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்க தீவிர முயற்சி எடுத்தனர். இருப்பினும் ஒரு கோல் கூட ஆட்ட நேர முடிவில் அடிக்கப்படவில்லை. இதனால் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. 13 அணிகள் மோதும் 13வது ISL தொடரின் புள்ளி பட்டியலில் சென்னை அணி 7வது இடத்திலும் ஹைதராபாத் அணி 12வது இடத்திலும் உள்ளன. இன்று இரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதவுள்ளன. 2024 ஆண்டுக்கான காந்தியடிகள் காவலர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவல்துறை பணியாளர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் சின்னகாமனன், தலைமை காவலர் மகா மார்க்ஸ், திருச்சி துறையூர் தலைமை காவலர் கார்த்திக் உள்ளிட்டோருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு குடியரசு தினத்தன்று இவர்களுக்கு முதலமைச்சர் விருது வழங்குவார் என்றும், பரிசுத் தொகையாக 40,000 ரூபாய் அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சிக்கான முதற்கட்ட ஒத்திகை நடைபெற்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மெரினாவில் நடந்த முதற்கட்ட ஒத்திகையில் நண்பகல் 1 மணியிலிருந்து 3 மணி வரை நடைபெற்றது. M17 V5 ரக ஹெலிகாப்டர்களில் இருந்து கயிறு வழியாக கீழே இறங்கி சண்டையிட்டு எதிரிகளை பிடிப்பது போன்று விமானப்படை வீரர்கள் சாகசம் நிகழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து ரஃபேல், தேஜஸ் போர் விமானங்கள் வானில் சாகசம் நிகழ்த்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சாரங் ஹெலிகாப்டர் குழுவினரும் சூரிய கிரண் விமான குழுவினரும் வானில் மூவண்ண கொடியை பறக்கவிட்டும் இதய வடிவில் விமானத்தை இயக்கியும் விழிகளை விரிய வைத்தனர். நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொள்வது போல் அதிவேகமாக விமானங்கள் பறந்து சென்றதும் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. அக்டோபர் 2 இரண்டாம் கட்ட ஒத்திகையும் 4 இறுதி ஒத்திகையும் நடைபெறவுள்ளது. விமானப்படை சாகச நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்ததாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது செல்போன் விழுந்தது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். பின்னர் IT பிரிவின் டிஜிட்டல் பலகையை அவர் திறந்து வைத்து புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தார். அப்போது திடீரென மேலிருந்து ஒரு மொபைல் போன் எடப்பாடி பழனிசாமியின் முகத்தில் விழுந்தது. சுதாரித்துக் கொண்ட அவர் தமது பணியை தொடர்ந்தார். இதுகுறித்து அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி ராஜ் சத்யன் கை தவறி செல்போன் விழுந்ததாக விளக்கம் அளித்துள்ளார். தம்பி வந்து பக்கத்துல ஒரு போன் எடுத்துட்டு இருந்தாப்ல, அந்த போன் எடுத்துட்டு இருக்கப்ப வாழ்க கோஷம், ஒரு உணர்வு பூர்வமா எல்லாருமே வாழ்க கோஷம் போற இடத்துல இளைஞர்களுக்காக நேரடியாக அண்ணன் வந்திருக்காங்கன்றதுல அவங்க கைப்பட்டு தவறி வந்து விழுந்தது. அதுதான் தவிர போன் அதுக்கான ஒரு பெரிய விஷயங்கள் அல்ல. காந்தி ஜெயந்தி நிகழ்ச்சியின் போது கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அணிந்திருந்த துண்டில் தீப்பிடித்தது. பாலக்காட்டில் நடைபெற்ற நிகழ்வில் காந்தியடிகளின் புகைப்படத்திற்கு ஆரிஃப் முகமது கான் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது அவர் அணிந்திருந்த துண்டு அங்கிருந்த விளக்கில் பட்டு தீப்பற்றியது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர் தோளில் இருந்து துண்டை அகற்றியதை அடுத்து தீ அணைக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது செல்போனை எரிந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாக ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் MPயுமான OP ரவீந்திரநாத் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார்.
அவர் மீது செல்போனை எரிந்த செயல் முற்றிலும் அநாகரிகமானது என்றும், அரசியல் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் நம்முடைய மரியாதையும் சீர்திருத்தமும் குறைந்துவிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓ பி ரவீந்திரநாத் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது செல்போன் விழுந்தது. ஆர்வ மிகுதியில் தொண்டரின் கை தவறி செல்போன் விழுந்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டது. எம் சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் திடீர் விலை உயர்வை கண்டித்து மதுரை உசலம்பட்டி வட்டார அளவிலான லாரி மற்றும் டிராக்டர் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மதுரை, தேனி மாவட்டங்களில் உள்ள குவாரி மற்றும் கிரஷர்களில் எம் சாண்ட், பி சாண்ட், ஜல்லி உள்ளிட்டவற்றின் விலை திடீரென்று 1000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு யூனிட் எம் சாண்ட் 3000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாயும், பி சாண்ட் 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயும், ஜல்லி 2200 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயும் விலை உயர்த்தப்பட்டுள்ளன. மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் பெரும்பாலானவை கிராமப்புற பகுதிகளாக இருக்கும் நிலையில் வீடுகள் கட்டுமான பணி மேற்கொள்ள முடியாத அளவிற்கு எம் சாண்ட் போன்றவற்றின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். இழப்பீடு வழங்கும் நோக்கில் வழங்கப்பட்ட நிலங்களை திரும்ப ஒப்படைக்கும் தனது மனைவியின் முடிவை மதிப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். முடா நில முறைகேடு விவகாரம் கர்நாடக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த நிலங்களை திரும்ப ஒப்படைப்பதாக சித்தராமையாவின் மனைவி பார்வதி அறிவித்துள்ளார். இதனிடையே எக்ஸ் தளத்தில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த சித்தராமையா, தன் மீது அரசியல் வெறுப்புணர்வை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் பொய்ப்புகாரை உருவாக்கி தனது குடும்பத்தை சர்ச்சைக்கு இழுத்தது மாநில மக்களுக்கும் தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த அநீதிக்கு அடிபணியாமல் போராடுவதே தனது நிலைப்பாடாக இருந்தது என்றும், ஆனால் தனக்கு எதிராக நடக்கும் அரசியல் சதியால் மனமுடைந்த தன் மனைவி நிலங்களை ஒப்படைக்கும் முடிவை எடுத்திருப்பது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். தனது 40 ஆண்டுகால அரசியலில் எதுவும் தலையிடாமல் இருந்த தன் மனைவி வெறுப்பு அரசியலுக்கு பலியாகி உளவியல் சித்திரவதைக்கு ஆளாகியுள்ளதாக சித்தராமையா கூறினார். இந்தியர்களின் பாரம்பரிய பழக்கமான சேமிப்பு அஞ்சரை பெட்டிகளில் தொடங்கியதுதான். ஆனால் கடன் வாங்கியாவது அப்போதைய சந்தோஷத்தை அனுபவிப்பது இன்றைய நாட்களில் பெருகி வரும் பழக்கமாக மாறியுள்ளது. அந்த வகையில் இந்தியர்கள் எதற்கெல்லாம் கடன் வாங்குகின்றனர் என்பது குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறது கடன் மேலாண்மை குறித்து ஆய்வு செய்யும் நிறுவனமான CRIF. அந்த வகையில் இந்தியர்கள் வீட்டுக்கடன் வாங்கவே அதிக முன்னுரிமை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கடன் பெற்று திரும்ப செலுத்தி பெறுவதில் 40.1% நிலுவையில் உள்ளதாகவும், தனிநபர் கடனில் 14.9% நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தங்க நகைக்கடன் வகையில் 10.6%, வாகன கடன் வகையில் 7.9%, கிரெடிட் கார்டில் 3.8% நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருசக்கர வாகன கடனில் 1.6%, நுகர்பொருட்கள் வாங்க பெற்ற கடனில் 0.8% நிலுவையில் இருப்பதாக CRIF தெரிவித்துள்ளது. எழுத்தாளரும் பாடலாசிரியருமான கபிலன் வைரமுத்து எழுதிய மாக்கியவெல்லி காப்பியம் என்ற நாவலை இயக்குநர் பாரதி ராஜா வெளியிட்டார். இது 2022 வெளியான ஆகோள் என்ற நாவலின் 2ஆம் பாகமாகும். பிரிட்டிஷ் இந்தியாவின் குற்றப்பரம்பரை சட்டத்தையும் அதன் நவீன பரிணாமங்களையும் விவாதிக்கும் முறையில் இந்த நாவல்களை கபிலன் எழுதியிருக்கிறார். முதல் பாகத்தில் 12 வயது சிறுவனாக வரும் மாக்கியவெல்லி 2வது பாகத்தில் மைய கதாபாத்திரமாக வருகிறார். இஸ்ரேல் அரசு இணையவெளியில் மேற்கொண்ட முக்கியமான முன்னெடுப்புதான் இந்த 2ஆம் பாகத்திற்கான முதல் பொறி என்று கபிலன் வைரமுத்து தன் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகியுள்ள பிரதர் திரைப்படத்தின் ஒரு பாடலில் பூர்வக்குடி மக்களின் குலதெய்வத்தை இழிவுபடுத்தும் வகையில் வரிகள் அமைந்திருப்பதாகவும், அதனை நீக்க புகார் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் படுகர் நலச்சங்க நிர்வாகி கணேஷ் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் பெரும்பான்மையினராக வசித்து வரும் படுகர் இன மக்கள் ஹெத்தையம்மனை குலதெய்வமாக வழிபடுகின்றனர். இந்த தெய்வத்தை இழிவுபடுத்தும் வகையில் பாடலில் ஆபாச வரிகள் இடம்பெற்றுள்ளதாகவும், பாடல் யூடியூப் பக்கத்தில் வெளியாகி 29,000-க்கும் மேற்பட்டோர் பார்த்துவிட்டதாகவும் பூர்வக்குடி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக சினிமா தணிக்கை குழு பாடலை நீக்கிவிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இல்லையெனில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கணேஷ் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார்.
நடிகை வனிதா விஜயகுமார் திருமண அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தனது நீண்டகால நண்பரான நடன இயக்குநர் ராபர்ட்டை வருகிற 5ஆம் தேதி திருமணம் செய்வதாக அறிவித்துள்ளார். நடிகர் விஜயகுமாரின் மகளான வனிதா வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரைகளில் தொடர்ந்து நடித்து வருகிறார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டும் கவனம் ஈர்த்தார். இவர் 2000ஆம் ஆண்டு ஆகாஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பின்பு கருத்து வேறுபாடு காரணமாக 2007ஆம் ஆண்டு பிரிந்த நிலையில் ஆனந்த் ஜெயராஜன் என்பவரை திருமணம் செய்தார். அவரிடமும் விவாகரத்து பெற்ற நிலையில் 2020ஆம் ஆண்டு பீட்டர் பால் என்பவரோடு திருமணமானது. ஆனால் சில நாட்களிலேயே இருவரும் பிரிந்ததுடன் பீட்டரும் திடீரென்று மரணமடைந்தார். மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தேசத்தந்தை என்று போற்றப்படும் மகாத்மா காந்தியின் 155வது பிறந்த நாள் இன்று. பிரதமர் நரேந்திர மோடி மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இனி நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சென்னையில் பசி கொடுமையால் நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 11 பேர் கடந்த மாதம் விவசாய வேலைக்காக சென்னை பொன்னேரிக்கு வந்துள்ளனர். 3 நாட்கள் பணியில் ஈடுபட்ட அவர்கள் அதற்கு பிறகு வேலை இல்லாததால் சொந்த ஊருக்கு செல்ல முடிவெடுத்து கடந்த மாதம் 13ஆம் தேதி சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தஞ்சமடைந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஊருக்கு செல்ல பணமின்றி உணவருந்த வழியின்றி 3 நாட்கள் ரயில் நிலைய வளாகத்திலேயே அவர்கள் முடங்கி கிடந்த சூழலில் 16ஆம் தேதி காலை 5 பேர் பசி கொடுமையால் மயங்கி விழுந்துள்ளனர். இதையடுத்து ரயில்வே காவல்துறையினர் அவர்களை மீட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட சூழலில் 3 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இருப்பினும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சமர்கான் என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் சொந்த ஊர் திரும்ப உதவி செய்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஜெபசிங் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அரசு உதவ முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வேலை தேடி இங்க வராங்க, மொழி தெரியாது, காசு இல்லாதனாலதான் இங்க வராங்க. இப்ப திடீர்னு ஒரு இந்த மாதிரி கேஷுவாலிட்டி ஆனதுக்கு அப்புறம் எப்படி திரும்பி போறதுன்னு, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு நாங்க வெஸ்ட் பெங்கால்ல ஒரு காலத்துல வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு கான்டாக்ட்ல என்ன பிடிச்சி இப்ப அவங்களுக்கு திரும்பி போக பிளைட்டுக்கு, ஏன்னா டெட் பாடியே ட்ரெயின்ல கொண்டு போக முடியாது. சோ இப்ப பிளைட்டுக்கு ஏதோ தெரிஞ்சா நான் அந்த ஏரியால வேலை பார்த்தேன், இன்னைக்கு எனக்கு நான் காசு கொடுத்து அவங்களுக்கு இது பண்றேன். ஆனா இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வராங்க, அதுல எத்தனை பேர் கேஷுவாலிட்டி ஆகுது, எப்படி திரும்பி போறாங்கன்னு தெரியல. பஞ்சாப் மாநிலத்தில் கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவி ஏலம் மூலம் 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாபில் வரும் 15ஆம் தேதி உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் ஹர்தோபல் காலன் கிராம மக்கள் தங்கள் ஊரில் தேர்தல் நடத்தாமல் ஏல முறையில் தலைவரை தேர்வு செய்ய முடிவு செய்தனர். இதற்காக நடைபெற்ற ஏலத்தில் ஆத்மசிங் என்ற உள்ளூர் பாஜக பிரமுகர் 2 கோடி ரூபாய் கொடுத்து பஞ்சாயத்து தலைவர் பதவியை பெற்றுள்ளார். தான் தந்த தொகை கிராம வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் என ஆத்மசிங் தெரிவித்தார். ஆனால் ஏல முறையில் பஞ்சாயத்து தலைவரை தேர்வு செய்வதற்கு கடும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது. இது வெளிப்படையான ஊழல் என்றும் ஏலத்தில் தொடர்புள்ளவர்களை சிறையில் தள்ள வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தபோது காவல் ஆய்வாளர் தங்களை தாக்கியதாகவும்
சிறுவனின் பெயரை புகாரிலிருந்து நீக்க வற்புறுத்தியதாகவும் சிறுமியின் பெற்றோர் வீடியோ வெளியிட்டிருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரும் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி காவல்துறை மீது சிறுமியின் பெற்றோர் நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் அதற்கு உரிய காரணம் இருப்பதாக தாங்கள் கருதுவதாகவும் தெரிவித்தார். எனவே வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவதாக கூறிய நீதிபதி பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டார். சென்னை சாஸ்திரி நகரில் வீட்டில் வைத்திருந்த 125 சவரன் தங்க வைர நகைகள் மற்றும் 7 லட்சம் ரூபாய் மாயமானதாக புகார் எழுந்த நிலையில் மனைவிக்கு தெரியாமல் கணவனே நகைகளை திருடி நாடகமாடியது காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. குதிரை பந்தயத்தில் கட்டி பணத்தை இழந்ததும் அம்பலமானது. கிண்டி ரேஸ் கோர்ஸில் பிரதீப் குமார் என்பவர் ரேஸ் புக்கிங் செய்து வருகிறார். இவர் தனது பீரோவில் வைத்திருந்த நகை மற்றும் பணத்தை காணவில்லை என்று காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் அவரது வீட்டில் அடையார் துணை ஆணையர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். வீட்டின் கதவுகள் மற்றும் பீரோக்கள் உடைக்கப்படாமல் இருந்தது விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து வீட்டில் பணிபுரிந்த 4 நபர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக பிரதீப் குமார் தெரிவித்தார். நகை காணாமல் போனது தொடர்பாக அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாதது தெரியவந்தது. இதனால் காவல்துறையினருக்கு பிரதீப் குமார் மீது சந்தேகம் எழுந்தது. 125 சவரன் நகைகளில் அவரே சில சவரன்களை எடுத்து நண்பரிடத்தில் கொடுத்து வைத்திருந்ததும் மற்ற நகைகளை பணமாக மாற்றிவிட்டு மனைவி நகைகளை காணவில்லை என்று கூறியபோது நாடகமாடியதும் தெரியவந்தது. போடி பகுதியில் வெங்காய விளைச்சல் மட்டுமின்றி விலையும் உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் விசுவாசபுரம், பத்திரகாளிபுரம், காமராஜபுரம், தேவாரம், லட்சுமி நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கு மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் பெய்த கனமழையால் வெங்காய விளைச்சல் பாதிக்கப்பட்டதில் அங்கிருந்து உள்ளூர் சந்தைகளுக்கு வரத்து குறைந்துள்ளது. போடி பகுதியில் சின்ன வெங்காயம் நல்ல விளைச்சல் கண்டிருக்கும் நிலையில் வரத்து குறைவால் விலையும் அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் வரை சின்ன வெங்காயத்தை 1 கிலோ 20 ரூபாய்க்கு விவசாயிகளிடம் வாங்கிய வியாபாரிகள் தற்போது 1 கிலோ 40 ரூபாய்க்கும் தரம் பிரிக்கப்பட்ட சின்ன வெங்காயத்தை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் வாங்குகின்றனர். காய்கறி சந்தையில் தரம் பிரிக்கப்பட்ட சின்ன வெங்காயம் சில்லறையில் 1 கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சிறுவராயின் மலைத்தொடர் பகுதியில் அத்திப்பழங்கள் காய்த்துள்ளன. வனப்பகுதிகளில் வளர்ந்துள்ள சம்பு மற்றும் நாட்டு அத்தி மரங்களில் தற்போது பழங்கள் பலாமரத்தை போன்று கிளைப்பகுதியிலிருந்து உச்சி வரை கொத்து கொத்தாக காய்த்துள்ளன. மரங்களில் பழுத்துள்ள அத்திப்பழங்கள் பறவைகள், அணில்கள் மற்றும் குரங்குகள் சாப்பிட்டது போக மீதமுள்ளவை கீழே கொட்டி வீணாகின்றன. எனவே மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மக்கள் அத்திப்பழங்களை பறித்து விற்பனை செய்ய வனத்துறையினர் அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது மரங்களை சேதப்படுத்தாமல் வனக்குழுவில் இருந்தவர்கள் பழங்களை பறித்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு அருகே காட்டு யானை ஒன்று உணவுக்காக வீட்டை சேதப்படுத்த முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தொரப்பள்ளி பகுதியில் உள்ள வீட்டின் கண்ணாடி உள்ளிட்டவற்றை யானை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. தொடர்ந்து குடியிருப்பு பகுதியில் காட்டு யானை நடமாடி வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். சேலம் மாவட்டம் கொளத்தூரில் சிறுத்தை உயிரிழந்தது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 3 வனத்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். கொளத்தூரில் கடந்த 27 வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சிறுத்தை உயிரிழந்திருப்பது கண்டறியப்பட்டது. முன்னதாக அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் ஆடுகளை சிறுத்தை ஒன்று வேட்டையாடி வருவதாக மக்கள் ஆவேசமடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து வனத்துறையினர் 20 நாட்களாக கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் சிறுத்தை உயிரிழந்தது தொடர்பாக தின்னப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முனுசாமி, அதே பகுதியைச் சேர்ந்த சசி, ராஜா ஆகிய 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அங்கு ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலை தவிர்க்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். வான வேடிக்கைக்கு மத்தியில் நடக்க வேண்டிய திருமண நிச்சயம் ஏவுகணை தாக்குதலுக்கு மத்தியில் நடைபெற்றுள்ளது. இஸ்ரேலிய காதல் ஜோடிக்கு வாழ்வில் மறக்க முடியாத பரிசை கொடுத்து ஈரான் திணற வைத்திருக்கிறது.
இஸ்ரேலின் ஜெருசலேமில் திறந்த வெளியில் நடைபெற்ற திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் காதலர்கள் மோதிரமாட்டும் நேரத்தில் வானில் ஏவுகணைகள் வெடித்து சிதறின. இதனை சற்றும் எதிர்பார்க்காத காதலர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்தனர். எனினும் ஏவுகணை தாக்குதல் நிறைவடைந்த பிறகு அவர்களின் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்த தருணத்தை தங்கள் வாழ்நாளில் என்றும் மறக்க மாட்டோம் என காதல் ஜோடி கூறினர். இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசி ஈரான் திடீர் தாக்குதல் நடத்தியது. மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் பிரதமர் மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செய்தனர். மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு சென்ற பிரதமர் மோடி மலர்தூவி மரியாதை செய்தார். காந்தி நினைவிடத்தை சுற்றி வந்த அவர் தலைவணங்கி மரியாதை செய்தார். முன்னதாக அங்கு சென்ற நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி காந்தி நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செய்தார். மகாளய அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கடலில் நீராடி வழிபாடு நடத்துவதால் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோயிலை சுற்றியுள்ள நான்கு ரத வீதிகள் மற்றும் தீர்த்த கட்டங்களில் அதிகம் உள்ளது. கோயிலை சுற்றி வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் ராமேஸ்வரம் முழுவதும் முன்னெச்சரிக்கையாக காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். பக்தர்கள் வசதிக்காக தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து ராமநாத சுவாமியை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஆட்டோக்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோமாஸ்கந்தர் உலோக சிலை விரைவில் மீட்கப்படும் என சென்னை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு கடத்தி விற்பனை செய்யப்பட்ட பழமை வாய்ந்த சிலைகளை கண்டறிந்து அவற்றை மீட்கும் பணிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ ஏசியன் ஆர்ட் என்ற அருங்காட்சியகத்தில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சோமாஸ்கந்தர் உலோக சிலை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வெண்கல சிலை சர்வதேச சந்தையில் சுமார் 8 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் கோவிலுக்கு சொந்தமான இந்த சிலை தமிழகத்தைச் சேர்ந்த நபர்கள் மூலம் அமெரிக்காவில் உள்ள நபர்களுக்கு விற்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. இச்சிலையை மீட்டு வருவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. இந்தியாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அதிக பாரத ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டிருப்பது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளன. தேசத்தின் பெருமைமிகு குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான பாரத ரத்னா இதுவரை 51 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் ராஜாஜி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சி வி ராமன், காமராஜர், எம்ஜிஆர், அப்துல் கலாம், எம் எஸ் சுப்புலட்சுமி, சி சுப்பிரமணியம், எம் எஸ் சுவாமிநாதன் என தமிழ்நாட்டைச் சேர்ந்த 9 நபர்கள் இந்த விருதை பெற்றுள்ளனர். மகாராஷ்டிராவில் 8 நபர்களும் மேற்குவங்கத்தில் 7 நபர்களும் இந்த உயரிய அங்கீகாரத்தை அடைந்திருக்கின்றனர். 10 கோடி நபர்களில் எத்தனை நபர்களுக்கு பாரத ரத்னா விருது கிடைத்துள்ளது என்பதை உற்றுநோக்கும்போது தேசிய சராசரி 3.64 உள்ள நிலையில் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டின் சராசரி 11.67 உள்ளது. செப்டம்பர் மாதத்தில் நாடு முழுவதும் 1,73,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூல் ஆகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத வசூலை விட 6.5% அதிகமாகும். குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் 5% அதிகரித்து 11,24 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இதேபோன்று புதுச்சேரியிலும் கடந்த ஆண்டை விட 14% அதிகரித்து 225 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. பஞ்சாப் உள்ளாட்சித் தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் வெடித்தது. ஃபெரோஸ்பூர் மாவட்டம் ஜிராவில் இரு கட்சியினரும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தனர். அப்போது ஒருவருக்கொருவர் கட்டைகள் மற்றும் கற்களை கொண்டு தாக்கிக் கொண்டனர். கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் வானை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதால் பதற்றம் நிலவியது. இந்த மோதலில் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ குல்பீர் சிங் உள்ளிட்ட 3 பேர் காயமடைந்தனர். ஆளும் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏ வான நரேஷ் கட்டாரியாவின் உத்தரவின் பேரிலேயே காங்கிரசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அக்கட்சியினர் குற்றஞ்சாட்டினர். காங்கிரசாரை முதலில் வன்முறையில் இறங்கியதாக ஆம் ஆத்மியினரும் பதிலுக்கு குற்றம் சுமத்தினர்.
சுங்குபார் சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் 20 நாட்களுக்கு மேலாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊதிய உயர்வு, 8 மணி நேர பணி நிர்ணயம், தொழிற்சங்க அங்கீகாரம், போனஸ் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர். 5 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்ததால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நேரடியாக தலையிட வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்களுடன் இணைந்து சிஐடியு தொழிற்சங்கத்தினர் நேற்று மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் காவல்துறையினரின் அனுமதியை மீறி மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் உட்பட 926 பேர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், போக்குவரத்திற்கு இடையூறு செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் விஷ்ணு காஞ்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக விசாரித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நலம் விசாரித்ததாக தெரிவித்துள்ளார். தொலைபேசி வாயிலாக லதா ரஜினிகாந்திடம் பிரதமர் பேசியதாகவும் அப்போது ரஜினிகாந்த் குறித்து கேட்டறிந்ததாகவும் அண்ணாமலை கூறினார். அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள ரஜினிகாந்த் தற்போது நலமுடன் இருப்பதாக பிரதமரிடம் லதா ரஜினிகாந்த் கூறியதாகவும் அப்போது ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற வேண்டுவதாக பிரதமர் தெரிவித்ததாகவும் அண்ணாமலை அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது செல்போனை எரிந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாக ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் எம்பியுமான ஓ பி ரவீந்திரநாத் கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் எடப்பாடி பழனிசாமியை அண்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் மீது செல்போனை எரிந்த செயல் முற்றிலும் அநாகரிகமானது என்றும் அரசியல் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தாலும் நம்முடைய மரியாதையும் சீர்திருத்தமும் குறைந்துவிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓ பி ரவீந்திரநாத் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின்போது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது செல்போன் விழுந்தது. ஆர்வ மிகுதியில் தொண்டரின் கை தவறி செல்போன் விழுந்ததாக விளக்கம் அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 146 வீடுகள் கட்டப்படாமலேயே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் முறைகேடு செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் காலகட்டத்தில் பணியில் இருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் துறை சார்ந்த விசாரணை நடைபெற்றது. நான் போட்டது வந்து சமுத்திரவேல் பகிர்சாமின்னு எங்கள் அப்பா வேறு வந்து ஆதார் கார்டில் மாற்றிருக்கு, அதை அப்படியே போட்டேன். பாக்கி 3 வீடு யார் போட்டான் தெரியல. மலர்குடி எங்கள் அம்மா அவரை போட்டு மலர்குடி அம்சவல்லின்னு ஒரு வீடு, அப்புறம் வந்து பகிர்சாமி சமுத்திரவேல்னு ஒரு வீடு, அப்புறம் மலர்குடி பகிர்சாமின்னு ஒரு வீடு. 3 வீடு யாரோ தெரிஞ்சிருக்கேன். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா சாகுபடிக்கு தயாராகி வரும் வயல்களில் வாத்துக்கூட்டம் மேயும் காட்சி காண்போரை கவர்ந்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா சாகுபடி மேற்கொள்வதற்காக குறுவை சாகுபடி முடிவடைந்த விளைநிலங்களை சீரமைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வாத்து வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஏராளமான வாத்துகளுடன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளனர். இவர்கள் தங்கள் வாத்துகளை சீரமைக்கப்பட்ட விளைநிலங்களில் மேய்ச்சலுக்கு விட்டு வளர்த்து வருகின்றனர். விளைநிலங்களில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரில் நீந்தி குதூகலிக்கும் வாத்துகள் குறுவை அறுவடை முடிந்து உதிர்ந்து கிடக்கும் நெல் மணிகளை உணவாக எடுத்துக் கொள்கின்றன. இதனால் சம்பா பயிர் கலப்பின்றி வளரும் என்பதால் விவசாயிகளும் பலனடைகின்றனர். டெல்டா மாவட்டங்களில் வாத்து மேய்ச்சலுக்கான விளைநிலங்கள் அதிகமாக உள்ளதால் ஆண்டுதோறும் சம்பா நடவு பருவத்தில் வாத்துகள் கொண்டு வரப்படுகின்றன. தேனி மாவட்டம் பெரிய குளத்திற்கு அருகே புதிய ஆயக்கட்டு வாய்க்காலை தூர்வாரும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மஞ்சளாறு அணை நீரை பயன்படுத்தி புதிய ஆயக்கட்டு வாய்க்கால் பகுதியில் உள்ள தேவதானப்பட்டி, புள்ளக்காப்பட்டி, எருமலை நாயக்கன்பட்டி, அட்டனம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் நேரடி பாசன வசதி பெறுகின்றன. புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் பல இடங்களில் மண்மேடுகள், குப்பைகள் நிறைந்தும் செடிகொடிகளால் புதர்கள் அடைந்தும் காணப்பட்டது. இதனால் கடைமடை பகுதிகளுக்கு முழுமையாக நீர் வந்து சேர்வதில் காலதாமதம் ஏற்படுவதால் விவசாய பணிகள் மேற்கொள்ள முடியாத நிலை குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் மண்டி உள்ள செடி கொடிகள் மற்றும் புதர்களை அகற்றும் பணியை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டுள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் முடுமலை அருகே சாலையில் சென்றபோது கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. அதில் பயணித்த தம்பதி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். உடுமலைப்பேட்டை சாதிக் நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் வில்லியம்ஸ் தனது மனைவியுடன் தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென காரின் முன்புறத்தில் என்ஜின் பகுதியிலிருந்து புகை வந்துள்ளது. இதையடுத்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு காரை செலுத்திய வில்லியம்ஸ் அங்கு காரை நிறுத்திவிட்டு இருவரும் கீழே இறங்கினர். உடனே கார் தீப்பிடித்து எரிந்து சேதமானது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். 2 மாதங்களுக்கு முன்பு வாங்கிய கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் 17 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டிற்கு வராமல் சிதிலமடைந்து காணப்படும் பேருந்து நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 2007 ஆம் ஆண்டு 9 நடைமேடைகளுடன் பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இது பயன்பாட்டிற்கு வராததால் பொதுமக்கள் மழையிலும் வெயிலிலும் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காரைக்குடி திருப்பத்தூர் சாலை மார்க்கத்தில் முக்கிய பாதையாக உள்ளதால் பேருந்து நிலையத்தை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குன்றக்குடி பேருந்து நிலையம் அமைந்துள்ள இடத்தின் சில பகுதிகள் வேறொரு நபருக்கு சொந்தமானது என்று நில அளவீட்டின் போது தெரியவந்துள்ளது. இதனால் சம்பந்தப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாகவும் வழக்கு முடிவடைந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குன்றக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை ஆலங்குடி பேரூராட்சிக்கு கிராமத்திலிருந்து குடிநீர் எடுத்துச் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். ஆலங்குடி பேரூராட்சிக்கு கடந்த 44 ஆண்டுகளாக மேலாத்தூர் கிராமத்திலிருந்து ஆழ்துளை கிணறுகள் மூலம் நீர் எடுக்கப்பட்டு வருகிறது. மேலாத்தூர் கிராமத்தில் தொடர்ந்து அதிக அளவில் நீர் எடுக்கப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் கீழே சென்றுவிட்டதாகவும் அதனால் தங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கவில்லை என்றும் குற்றஞ்சாட்டும் 3 கிராம மக்கள் ஆலங்குடி பேரூராட்சிக்கு நீர் எடுத்துச் செல்வதை உடனே நிறுத்த வேண்டும் என திடீர் போராட்டம் நடத்தினர். பின்னர் மேலாத்தூர் கிராம நிர்வாக அலுவலர், வடகாடு காவல் ஆய்வாளர் ஆகியோர் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணீர் எடுப்பது தொடர்பாக மாற்று ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தொடர்வது புது அர்த்தங்கள். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.